வணக்கம். இதை நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஓமப் பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஓமம் வந்து டைஜஷன் ப்ராப்ளமுக்குலாம் ரொம்பவே நல்லது. இந்த ஓமம் வாட்டர் இதை வந்து இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி. இன்றைக்கி இந்த ஓமம் தண்ணி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் ஓமம். இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன், கடலை மாவு. அதே அளவு ஈக்குவல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அரிசி மாவும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நமக்கு ஒர 1/4 கிலோ அளவுக்கு மிக்சர் வரும், ஓம பொடி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு பெருங்காயம் போடுறத ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச். அப்போ தான் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஓம வாட்டர் ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அரிசி மாவும் கடலை மாவும் கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு ஓம பொடி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெண்ணெய் போட்டு பிசைஞ்சு எடுத்ததும் நல்லா கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம முறுக்கு போட்டதில் போட்டு போட்டு எடுத்துடலாம். ஆயிலும் சைடில் சூடாகிட்டுருக்கு. இப்போ குட்டி குட்டி ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். ஆயிலில் போடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போடணும். ஆயில் நல்லா சூடாக இருக்குது, பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே வந்து நமக்கு வெந்து வந்துடும் தின்னாக இருக்கனால. பாருங்கள், ஆவி பயங்கரமாக ஸ்டீம் வந்து கையில் அப்படி அடிக்கும். கொஞ்சம் மேலே வந்து வச்சுக்கோங்க, டக்குன்னு நமக்கு வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், போட்ட உடனே ஒரு சைடு அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டைமில் செஞ்சிடலாம் நம்ம ஓம பொடி. அது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆயில் வந்து எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், சீக்கிரமாக கரைஞ்சிடும் இல்லைன்னா. அடுத்தது அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா கடலையும் போட்டுக்கலாம். நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், பட் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம எது ரொம்ப பிடிக்குதோ அதை கூட நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். கடலை, முந்திரி இல்லை பொட்டுக்கடலை, எது பிடிக்குதோ அதை அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடலையும் முந்திரியும் இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறேன். முந்திரியும் அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை பொறிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் கருவேப்பிலை போடும்போது, ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப தரிச்சு வந்துடும் மேலே. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே வந்து போட்டு எடுத்துட்டேன். ஏன்னா பச்சையாக போடும்போது நமக்கு அப்படியே மேலே ஆயில் வரும். ஆனால் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள், பண்ணும்போது மூடி வச்சுருங்க டக்குன்னு. பாருங்கள், நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக ஓம பொடி ரெடி ஆகிடுச்சு. க்ரஷ் பண்ணி விட்டுட்டு இனிமேல் கருவேப்பிலையும் க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போடும்போது. நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்சர் மாதிரியும் சாப்பிட்லாம். கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் கூட இல்லைங்க, சூப்பராக வீட்லேயே வந்து நம்ம ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓம பொடி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.